கான்ஷியஸ் விஷஸ் கான்ஷியஸ் மெடிடேஷன் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த வெற்றிகள். இப்போ ஒருத்தர் அவரோட வீட்டில் எப்பவுமே நல்ல அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வருது. அந்த நேரத்தில் சின்ன சின்ன பதற்றமும் பயமும் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் நடந்தது, அவரோட மொபைல் திடீர்னு கீழே விழுந்து உடஞ்சிருது. அவருக்கு முக்கியமான நண்பர் அப்போ தான் கால் பண்ணி சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பொருளை ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோன் கீழே விழுந்தவுடனே அவருக்குள்ளே என்ன தோணிருக்கு, கான்ஷியஸ் மெடிடேஷன் லேர்ன் பண்ணுறதுனால இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இப்போ என்ன நடக்கணும்னா, அவர் அந்த அவங்க வீட்டிலேருந்து கிளம்பணும், அவர் யார் சொன்னாங்களோ அவரை போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணுறதுக்கு ஃபோன் தேவை, ஏன்னா ஃபோன் பண்ணால் தான் அவங்க வெளியில் வருவாங்க, வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் போய் அந்த இடத்துல ரீச் ஆகும்போது அவங்க வீட்டிலேருந்து யாராவது வெளியில் வரேன், நான் இந்த பொருளை அவங்க கையில் கொடுக்கணும், இதுதான் தேவை. ஸோ இது நடக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. உடனே கண்ணை மூடி நான் போவேன், கரெக்டாக அந்த இடத்துல அவங்க வருவாங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. எக்ஸாக்டாக அதே மாதிரியே அவர் போகிறாரு. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வீட்டில் இருந்து அந்த அம்மா வெளியில் வராங்க, இவர் அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இது வந்து உடனே என்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரியே அவரோட வாழ்க்கையில் சின்ன சின்ன இடத்துலையும் ஒரு மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட வயது 65. அப்போ இந்த வயசுலையுமே நம்மளோட பிரெயினையும் நம்மளோட மூளை சார்ந்த சில எண்ண பதிவுகளையும் மாற்றுறது மூலியமாக எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிது, அது கான்ஷியஸ் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வெற்றிகள் வேணும் அப்படின்னா கான்ஷியஸ் மெடிடேஷன் இருக்குது. ஹாவ் அ கான்ஷியஸ் டே.